வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ சாமி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கில் ஜிக்ஜாக்கில் லைட்டு வந்து அவிஞ்சு அவிஞ்சு எரியும். அது வந்து ரெண்டு டிரான்சிஸ்டரை வச்சு எப்படி சிம்பிளாக முடிக்கலாம், ஒரு 10 ரூபாயிலேருந்து 5 ரூபாயிலையும் முடிஞ்சு போயிடும். அவிஞ்சு அவிஞ்சு எரியுது பார்ப்பீங்க. இதே போல் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இதுக்குண்டான சர்க்கியூட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்குது. அந்த சர்க்கியூட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிக்கிங்க. இதை வச்சு செஞ்சு பார்த்துட்டு இதுக்குண்டான டவுட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குற டிரான்சிஸ்டர் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இது ரெண்டு டிரான்சிஸ்டர் தேவை. BC547 இது LED, குட்டியாக இருக்கிறது மைனஸ், கேத்தோடு, நீட்டாக இருக்கிறது ஆனோடு, பேட்டரி 9 வோல்ட். இது BC547 பார்த்திங்கன்னா, முன்னாடி ஃபஸ்ட்டு கலெக்டர் இருக்கும், பேஸ் சென்ட்ரு, ஓரம் எமீட்ரு. அதில் பட்டையாக இருக்கிறத நம்ம பக்கம் வச்சுக்கணும், வளைவாக இருக்கிறத பின்பகுதியில் பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா தான் முன்பக்கம் கலெக்டர் பேஸ் எமிட்டர் அப்படின்னு வரிசையாக வரும். மாற்றி சொல்லணும்னா சர்க்கியூட் வந்து தப்பாயிடும். இப்போது லெஃப்ட் சைடு ஓரம் இருக்கக்கூடிய ரெண்டு எமிட்டரையும் ஜாயின் பண்ணிட்டோம். அந்த எமிட்டரை வந்து கிரவுண்ட் பண்ணணும், அதுதான் மைனஸ் அப்படின்னு சொல்கிறது. எப்பயும் பிளட் போர்டில் பார்த்தீங்கன்னா, கீழ்ப்பகுதியை வந்து மைனஸுக்காக பயன்படுத்துங்க, மேல் பகுதியை பாசிட்டிவ்காக பயன்படுத்துங்க. இப்போ சர்க்கியூட் டயக்ராம் வச்சு டிரான்சிஸ்டரோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா, பேஸில் இருந்து 47K போட்டு மேலே பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் டிரான்சிஸ்டர் இருக்கும், அதே போல் இன்னொரு 47K போட்டு மேலே வந்து பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டோம். ரெண்டுமே 47K. இது எல்லாமே நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கன்சியூமர் ஐட்டம் தனித்தனியாக கிடைக்கிறதுனால ஈஸியாக இருக்கிற ஐட்டங்களை தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம சேனலில். சாதாரண எலக்ட்ரானிக்ஸ் கடையிலேயே கிடைக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர், அதுலேயே போட்டிருக்கோம் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா கோடு கூட போட்டிருக்கோம். அந்த மைனஸை வந்து பேஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம் ரெண்டு டிரான்சிஸ்டருக்கும். இப்போ கிராஸ் கப்புள் பண்ணோம், இப்போ பேஸில் கனெக்ட் பண்ணிட்டோம் ரெண்டுக்கும். இப்போது இன்னொரு லீடை எடுத்துன்னு வந்து அந்த பாசிட்டிவை எடுத்துன்னு வந்து இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டருக்கும், இந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் எடுத்துன்னு போய் அந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டருக்கும் கிராஸ் கப்புள் பண்ணுறோம். இந்த கிராஸ் கப்புள் தான் பார்த்திங்கன்னா அஸ்டபிள் மல்டிவைபிளர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டான்சிங் லைட்டாக ஆக்ட் ஆகுது. இது அவுட்புட்டுக்காக நம்ம ஒரு 100 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இதிலேருந்து நம்ம LED கனெக்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் 5 LED கனெக்ட் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா LED வந்து பேலன்ஸ் நிலையில் இருக்கணும். 3 யூஸ் பண்ணால் 3, 5 யூஸ் பண்ணால் 5. நம்ம இங்கே 3 தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பேலன்ஸ் நிலையில் இல்லை அப்படின்னாக்கில் சர்க்கியூட் வந்து ப்ராப்ளம் ஏற்படும், சரியாக வந்து ஆப்ரேட் ஆகாது. இப்போ 200 ஓம்ஸும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடில் ரெண்டு சேனல் அவுட்புட்டு. இதில் நம்ம LED வந்து ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா அதனோட அவுட்புட்லேருந்து மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணோம். அவுட்புட் வந்து 0 வரும்போது தான் லைட் எரியும், மைனஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ப்ளஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சீரியஸாக ஒரு 3 5 உங்களுக்கு தேவையான அளவுக்கு வரிசையாக கனெக்ட் பண்ணிக்கிங்க. மேலே வந்து பாசிட்டிவில் வந்து அதை கனெக்ட் பண்ணிடணும். இந்த பக்கம் சைடு ஒரு சேனல், அந்த பக்கம் சைடு ஒரு சேனல், ரெண்டு சேனலும். இப்போ இந்த பக்கம் சேனலுக்கு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். மைனஸ் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சீரியஸாக போகணும். அடுத்து மைனஸ் அந்த LEDயோட கனெக்ட் பண்ணுறோம். திரும்ப இன்னொரு LED எடுத்தோம்னாலும் அந்த மைனஸ் வந்து இந்த இன்னொரு பழைய LEDயோட கனெக்ட் பண்ணணும். இது சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணுறது. இந்த LEDயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நீட்டமாக இருக்கிற கம்பி ப்ளஸ்ஸு, கொட்டையாக இருக்கிறது கம்பி மைனஸு. சப்போஸ் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கில் அந்த LEDயோட கீழே முடிகிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பக்கம் ப்ளஸ்ஸு, பட்டையாக இருக்கிற பக்கம் மைனஸு. சப்போஸ் கட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம பார்க்குற மாதிரி இருந்தால், இப்போ சர்க்கியூட் ரெடி ஆகிடுச்சு, பேட்டரி சப்ளை கொடுத்து பார்த்துக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். சர்க்கியூட் வந்து டேமேஜ் ஆகாது, ஆப்ரேட் ஆகும். ப்ளஸ் மேலே கீழே மைனஸு, அதை மாற்றி கொடுத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இதையே நம்ம ரன்னிங் லைட்டாக ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டு ஒன்று ரெண்டு சேனல்தும் தனித்தனியாக மாற்றி மாற்றி கொடுத்து சேம் கனெக்ஷன், ஒரு லைட் விட்டு ஒரு லைட் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷேப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதே சேம் கனெக்ஷன் பண்ணோம்னா ரன்னிங் லைட் மாதிரியும் தெரியும். இந்த 555 வச்சு செஞ்சோம் அப்படின்னாக்கல ஸ்பீடும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது நம்ம டிரான்சிஸ்டர் வச்சு செஞ்சுருக்கோம், தேவைப்பட்டால் நம்ம 555 வச்சு செய்வோம். அவ்வளோதான் பாருங்கள், ரன்னிங் லைட் மாதிரி தெரியும் கண்ணுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை மறக்காமடிங்க. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.